வணக்கம், எல்லாருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சார்வரி வருடம் விட்டுட்டு நாம் இப்போது இந்த பிளவா என்ற ஒரு வருடத்துக்குள்ளே கால் வைக்கிறோம். இது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்குன்னா, இங்கே நாம் இந்த சந்திரனுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி, இந்த வியாழன் கிரகத்துடைய சுழற்சி எல்லாமே சேர்ந்து அது அந்த கிரகங்கள்னால இந்த பூமி மேலே ஏற்படுற தாக்கம் எப்படி நடக்குது, இது வச்சுட்டு நாம் இந்த கேலண்டர் பண்ணியிருக்கிறோம். இது வெறும் நாளில் கணக்கு போடுற விஷயம் மட்டும் இல்லை, நம்ம உடலுக்குள்ள நம்ம சுற்றுச்சூழலில் எந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்குது அந்த மாதிரி அதெல்லாம் கவனித்து இந்த கேலண்டர் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு புத்தாண்டு நீங்கள் எல்லாருமே ஆனந்தமாக ஒரு கொண்டாடணும். ஆனால் இந்த 2020ன்றது நமக்கு ஒரு சவாலான ஒரு வருஷமாக வந்திருக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்குது எல்லாருக்கு, பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் உயிர் எழிஞ்சிட்டாங்க, எவ்வளோ பேருக்கு நெருக்கமானவங்க அன்பானவங்க போயிட்டாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்குது. இதனால் இந்த பிளவா வருடத்துக்குள்ளே நாம் இப்போ கால் வைக்க போகிறோம். இந்த பிளவான்ற ஒரு வருடம் நம்ம விவேகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த கோவிட் மகாமாரி இப்படி நடந்து போயிருக்குது, எல்லாருக்கும் இது ஒரு மகத்தான ஒரு சவாலாக இருக்குது. இந்த நேரத்தில் கட்டாயமாக நம்ம விவேகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தமிழ் கலாச்சாரத்தில் எப்படியோ அவருக்கு இருக்கிற விவேகத்தில் இந்த மாதிரி ஒரு சவாலான வருடத்துக்கு நமக்கு விவேகத்துக்கு சம்மந்தப்பட்ட பிளவான் பேர் வச்சுருக்கிறோம். இந்த ஒரு வருடம் இந்த தேவையான விவேகம் கொண்டு வந்து நாம் தமிழ் மக்களை இந்த கோவிட்ன்ற ஒரு சூழ்நிலை தாண்டி போகிற விவேகம் நம்ம கையில் வச்சுக்கணும். நாம் இதில் வெற்றிகரமாக வெளியே வரணும். இன்னொரு தடவை எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.